ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி ஈஸியாக சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் பொட்டுக்கடலை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பவுடர் பண்ணது வந்து ஒரு அரை கப் நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு கிடச்சிருக்கு. நம்ம இதை சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. ஓமம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஓமம் அப்படி இல்லாட்டி சீரகம் இல்லாட்டி எள் எது வேணால் சேர்த்திக்கலாம். இப்படி லைட்டாக இப்படி கசக்கி விட்டு போடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு நான் உருக்குன நெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெண்ணெய் எங்கிட்ட இல்லை, அதனால் நான் நெய் சேர்த்திக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நெய் வந்து ஒரு வெது வெதுப்பான சூட்டில் போடணும். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து அதுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டாக வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறுக்கு புளியறதை எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், அது 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, தேன் குழல் அந்த இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவு இதில் உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்து பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது லைட்டாக நம்ம வந்து மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இதில் புளிஞ்சு வச்சுட்டு நம்ம போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக அப்படியே புளிய வரணும். கட்டாய் கட்டாய் வரக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நமக்கு உடஞ்சி உடஞ்சி வரும். இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புளிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு, காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்து இதில் போட்டுடலாம். இது மெதுவாக போடுங்க. வேகட்டும். முறுக்கு வெந்துட்டுருக்கு, திருப்பி விட்டுருங்க முறுக்கு. அப்படியே இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். நம்ம அப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். அப்படியே மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் பேப்பரில் போட்டுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம அடுத்த இதே போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு சூப்பராக அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்படியே மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நம்ம மாவு அரைக்க தேவையில்லை.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.